கைலாசனாதி அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் இன்று எங்கள் தாத்தா சொன்ன கதையே சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அது எந்த கதை தெரியுமா? நாயும் பூனையும் எவ்வளோ ஒத்துமையாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு? இப்போ தான் நாயும் பூனையும் சண்டை போடுது. அந்த காலத்து எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, நாயும் பூனையும் அவ்வளோ ஒத்துமையாக இருந்ததாமா. ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தான். அவனுக்கு வந்து ஏழைக்கு சோத்துக்கே வசதி இல்லை, இருந்தாலும் ஊரில் போய் பிச்சு எடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இந்த நாயும் பூனையும் ஒன்று வளர்த்தினா போய் தெருநாயெல்லாம் வந்து அவங்ககிட்ட சேர்ந்துக்குச்சு. நல்ல அன்பான நாய், நாயும் பூனையும் அவங்ககிட்டயே இருந்தது. இந்த நாய்க்கு பூனைக்கு சோறு வச்சு போட்டு சாப்பிடுவான். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாய்க்கு பூனைக்கு கொடுப்பான். ரொம்ப அன்பாக இருந்தது ரெண்டுமே. நாய் தினமும் ஆத்தக்கரையில் போய் இருந்துக்கிட்டு செம்படவன் கூட்ட இப்போ மீன் பிடிக்கிறாங்கல்ல, எல்லாம் பிடிச்சது நிறைய பிடிச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு நாய்க்கு ஒன்று போடுவாங்க. அதை வந்து நாய் தான் சாப்பிடாது, அந்த கப்பிக்கிட்டே கொண்டாந்து எங்கள் முதலாளிகிட்டே கொண்டாந்து கொடுக்கும். நாய்க்கும் பூனைக்கும் அந்த மீன் எல்லாம் சமைச்சு எல்லாம் பண்ணி போட்டுட்டு தானும் சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இப்படி ஒரு நாள் இருக்கீங்களே, ஒரு நாள் வந்து செம்படவன் கூட்ட மீன் போட்டாங்கல்ல, அதில் ஒரு சங்கு இருந்துருக்குது நாய்க்கு, அந்த மீன் குள்ளற மீன் வாயில் ஒரு சங்கு மீன் உடம்புல, அந்த நாய் அதை கப்பிக்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்தது. இதனால் அது சங்கு இருக்குதேன்னு சொல்லி சங்கு எடுத்து போட்டு மீனை சமைச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு மீன் பொட்டுக்கள் ஒன்றே வைக்கிறான் சங்கை. அதை பொட்டி நிறையா செல்வமான செல்வம், அரிசி பருப்பு போது பணம் காசு எல்லாம் நிறைய வந்துடுது. அடாடா, நமக்கு ஆண்டவன் நல்ல வழி கொடுத்துட்டானப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா மக்களுக்கும் அரிசி பருப்பு உப்பு புளி மிளவாயி வேணுங்கிறத கொடுத்துட்டு பணம் காசு எல்லாம் உதவி பண்ணி நல்லபடியாக எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்ப நாள் அப்படியே நடந்துகிட்டு இருந்தது. பெரிய செல்வாக்கு ஆகிட்டா செல்வந்தர் ஆகிட்டா விடுமோ. அப்படி இருக்கையிலே ஒரு நாள் இந்த அரிசி போடும்போது யாரோ ஒருத்தருக்கு தவறி போய் சங்கு போயிட்டது. சங்கு போன பாடு இவன் கடைசியாக பறைய வறுமை வந்துட்டுது. அப்படி இருக்கு, என்னடா அது இப்படி ஆகிட்டுதே, யார்கிட்ட போகணும்னு தெரியலையான்ட்டு வறுமை வந்துட்டு தான். அப்புறம் கடைசி பழைய இருந்தே வந்துட்டேன், நாய்க்கு பூனைக்கு பிச்சு எடுத்து போகிற மாதிரியே ஆகிட்டுது. அப்படி என்ன ஆகிட்டுது, நாய் பூனையும் விஷம் பிடிச்சி வச்சு. அப்புறம் இதில் வந்து இந்த நாயை வந்து மோப்பம் பிடிச்சி பிடிச்சி எங்கே இருக்குது சங்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்துருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் பேசிக்கிறாங்க சனம், அடுத்த அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒருத்தவங்கிட்ட போய் சிக்கிட்டு அந்த சங்கு. அப்போ பெரிய செல்வந்தன் ஆகிட்டே அவனுமோ. இதான் எப்படியோ நாய்க்கு அதை கண்டுபிடிச்சிட்டுது. நாய் மோப்பம் பிடிச்சி அங்கே போயிட்டுது. பார்த்தா அது வீட்டுக்குள்ளே அவன் பெட்டிக்கலை வச்சுக்க மாதிரி தெரியுது. சரி, இது எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களே, நாய் வந்து ஓனிட்டு சொல்லுது, சங்கு வந்து இந்த மாதிரி அக்கறையில் ஆற்றுக்கு அந்த பக்கம் ஒருத்தவங்கிட்ட போய் சிக்கிட்டுது, பெட்டிக்குள்ளே இருக்குது, எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு, நீ என் மேலே முதுகு மேலே ஏறிக்கோ, நீ ஆற்ற கடந்து அந்த பக்கம் முடிவு விடுறேன், அப்புறம் நீ வந்து முயற்சி பண்ணி எப்படியோ சங்க எடுத்து வழி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுது. சரி வா அப்படின்னு சொல்லி நாயும் போய் ஒன்று சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகுது. போனால் அங்கே வந்து என்ன ஆகிட்டுது, எப்படியோ அவரை கண்டுபிடிச்சி உள்ளே போனால் பூனை, இப்போ நாய் தான் வெளியே உட்காந்துக்கோ, பூனை உள்ளே போகலாம் இல்லை, பூனை வீட்டுக்குள்ளேயே போயிட்டுது. போயிருக்கையில் அங்கே எலியெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தது. அந்த ராஜா எலி பிடிச்சி ஐயோ இன்றைக்கி கொள்ளாத நான் உனக்கு உதவி செய்கிறேன், என்ன வேணும் சொல்லு, நான் செய்கிறேன்னு எலி கெஞ்சுது. சரி, இந்த பெட்டிக்குள்ள ஒரு சங்கு இருக்குதப்பா, நீ அதை வந்து இந்த பெட்டி குடைஞ்சி சங்கு வெளியானதும் கொண்டாந்து கொடுத்துரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு உங்கள் சனத்தையே ஆறையும் தொடமாட்டேன் அப்படின்னு பூனை சத்தி பண்ணிட்டுது. எலியெல்லாம் சந்தோஷமாக சரி நாம் எல்லாம் அந்த வேலை செய்யும்னு சொல்லி பெட்டி மரப்பெட்டி அதை கொடை கொடைன்னு குடைஞ்சி சங்க வெளியே உணர்ந்துட்டுது. அப்புறம் அந்த பூனை என்ன பண்ணிட்டுது, அதை சங்க வெளியே உணர்ந்து நாய்கிட்ட உணர்ந்து கொடுக்குது. சரி, நாய் என்ன செய்யுது, ஆஹா ரொம்ப ஆனந்தமாக குதிக்கிருக்கா ரெண்டுமா. நாய் வந்து நீ நம்ம முதுகுமாடி எரிக்க சங்க வாயில் நீ வச்சுக்க, நாம் கூட முதலாளி கூட கொடுத்துருவோம் அப்படி சொல்லி நாய் முதுமலை ஏறிக்கிட்டு பூனை. அது வந்து என்ன செய்யுது, நாய் நீந்திக்கிட்டு ஆற்ற நீந்தி போயிட்டே இருக்குது. போயிட்டு கரைக்கு பக்கமாக வந்துட்டுது. கரைக்கு பக்கமாக வரும்போது இந்த பூனைக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா நம்மளை போவையிலே வரையில் நாய் சம்மந்திக்கிட்டே இருக்குது, நாம் எப்போட பிறவியது, நம்ம பிறவி பாரு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிரிக்குது. சிரிக்க முடி சங்கு காற்று விழுந்துடுது. ஆற்று விழுவ முடி ஐயோ ஆற்று விழுந்துட்டுன்னு சொல்லிச்சு. சொன்ன முடி நாய் என்ன பண்ணிட்டுது, நான் போன மேலே இருந்தாலும் பரவாயில்லின்ட்டு நாய் பல்ட்டி அடிச்சுது உள்ளேயே சங்கத்தேடுறதுக்கு குடி குடிச்சிது. குடிய போது நாயும் பூனையும் உள்ளே நனைஞ்சு போச்சு. நனைஞ்சு கணச்சி ஓ நாய் வெளியே வந்தால் நம்மளை கொண்டு போடும் அப்படி சொல்லி எப்படியோ வெளியே முடியாது வந்துட்டுது. வந்த பாடு
நாய்க்கு வந்து சன் கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்து கடையில் வந்து படுத்துக்கிச்சு. படுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு நாள் கழித்து முதலாளியை போய் சொல்லுது, இந்த மாதிரி ஆகிட்டுங்க நடந்த சம்பவத்தையெல்லாம் சொல்லுது. ஓட ஒட்டிகிட்டு இருந்ததுங்களா, இது என்ன பண்ணிட்டு தெரியுமா, இந்த நான் முதலாளி சொல்கிறத விட பூனை மேலே கோபம், பூனை துரத்தி ஆரம்பிச்சுது, துரத்தி விட்டு விட்டு அப்படி சொல்லுது முதலாளி சொல்கிறாரு. சொன்னதையும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுங்க கதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வந்து முதலாளி கொஞ்சம் இருக்கிற சோத்தை நாய்க்கு போட்டார். போட்டு நீ போய் அது கரையில் போய் படுத்துக்க, எப்படியோ நான் மீன் அந்த சங்கு கிடைக்கும், கிடச்ச கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தினம் போய் போய் படுத்துக்கிட்டு மீன் போடுறதெல்லாம் பிடிச்சி கொண்டாந்து கொடுத்துருது. ஒரு நாள் அதே மாதிரி தெய்வாதீனமாக அந்த சங்கு இருக்கிற மீனே கிடச்சிடுது. கிடைக்க முடியும் நாய் வந்து முதலாளிகிட்ட கொண்டாந்து கொடுத்துருது. கொடுத்த பாடு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருந்தார். எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் பண்ணால் இதுக்கு பிறகு நாய்க்கு போடுவார், பூனைக்கு போடுவார். பூனைக்கு போட்டால் நாய் பிடிக்கிறதில்ல. ஓஹோ நீ என் சிரிச்சியில் எல்லாம் பண்ணியில் நீ என்னை வந்து கேவலப்படுத்தினீல அப்படி சொல்லி அண்ணியிலிருந்தால் நாய்க்கு போனைக்கு தீராத பகையாக இருந்து இன்ன வரைக்கும் அதே மாதிரியே இருக்குது. இதுதான் வந்து கதையுடைய சுருக்கம். எங்கள் தாத்தா சொன்ன அன்பான கதை இது. உங்களுக்கு அது கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைலாசம் அன்பான வணக்கம்.